எலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேஞ்சிருச்சு, முட்டி எலும்பு தேஞ்சிருச்சு, இதெல்லாம் நீங்க ரொம்ப காமனா டாக்டரை போய் பார்க்கும்போது நீங்க கேட்குற கேள்வி. எலும்பு தேய்மா? தேயவே தெரியாது, எலும்பு தேயதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது உளுத்து போகலாம், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிற அது டென்சிட்டி கம்மி ஆகலாம். அதை ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, ஒரு நார்மல் போனுன்றது ஒரு மேரி பிஸ்கெட் மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷேப்பாக இருக்கும். பட் அதே ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா ரஸ்க் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபீனியான் இருக்குது, அது இன்னும் ரொம்ப அந்த கம்மியானது. எது ரஸ்கை நீங்கள் தண்ணியில் முக்கினா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லை அந்த மாதிரி போன். ஸோ ஒரு எலும்போட வகைகளில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தன்மை மாறும் தவிர எலும்பு தேயாது. ஏன் அப்போ எலும்பு தேய்ந்து ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் கார்டிலேஜ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு சாஃப்ட் டிஷ்யூ, அது வந்து நம்மளோட வேரண்டர் எஃபெக்ட்னால, நம்மளோட ஓவர் யூசேஜ்னால அது சுருங்கலாம். இன்னொரு வாட்டி டாக்டர் யாராவது சொன்னாங்கன்னா எலும்பு தேயாதுங்க, எலும்போட டென்சிட்டி தான் குறையும், எலும்புக்கு நடுவில் இருக்க ஜவ்வு தான் தேஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது யாராவது முட்டி வலியோ எலும்பு தேய்மானம் சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.